ரஜினிகாந்தை வச்சு தர்பார் படத்தை இயக்கிய ஏ ஆர் முருகதாஸ் அந்த படத்தின் வெற்றிய பெரிய அளவுல எதிர்பார்த்தாரு ஆனா படம் எதிர்பார்த்த வெற்றிய பெறாத நிலையில முருகதாசுக்கு அடுத்த படம் கிடைப்பதிலேயே முட்டுக்கட்டை ஆயிடுச்சு பெரிய நடிகர்களை வச்சு இயக்கி பழக்கப்பட்ட ஏ ஆர் முருகதாஸ் திரும்பவும் தன்னுடைய நட்பு கூட்டணியில் உள்ள விஜய் வச்சு படம் இயக்கிற எண்ணத்தோடு அவர்கிட்ட ஒரு கதையை சொன்னாரு ஆனா அந்த கதை விஜய்க்கு திருப்தி இல்லாததால அதை நிராகரிச்சிட்டாரு இந்த நிலையில இப்போ அதே கதையை நடிகர் கமலை வச்சு முருகதாஸ் இயக்கப்போவதா செய்திகள் வெளியாயிருக்கு ஒரு காலத்தில் திரையுலகில் மும்மூர்த்திகளாக வலம் வந்தவங்க தான் ரஜினி கமல் விஜயகாந்த் இதில் இன்னும் கமலை மட்டும் வச்சு ஏ முருகதாஸ் படம் பண்ணலை மற்ற ரஜினி விஜயகாந்தை வச்சு படம் பண்ணியிருக்காரு அதே சமயம் இப்போ இளம் நடிகர்களில் மும்மூர்த்தி ஹீரோயா கருதப்படுறவங்க விஜய் அஜித் சூர்யா இவங்க மூணு பேர்த்த வச்சும் ஏ ஆர் முருகதாஸ் படம் பண்ணிட்டாரு சோ இப்போ கமலை மட்டும் வச்சு ஒரு படம் பண்ணிட்டார்னா அவருடைய மனக்குறை தீந்துரும் அது மட்டும் இல்லாம அவர் திரையுலக பயணமும் முழுமை அடைஞ்சது போல உணர்வார் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு கமல் கைவசம் உள்ள படங்கள் ஏதோ ஒரு விதத்தில் தாமதமாகி வருவதால கமல் முருகதாஸ் கூட்டணி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பெரிதும் இப்போ எதிர்பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு மேலும் கமலுக்கு ஏ ஆர் முருகதாஸ் சொன்ன கதை துப்பாக்கி டூ அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு துப்பாக்கி டூ படம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப ஆவலாக இருந்த நிலையில் துப்பாக்கி டூ படத்துடைய கதையை ஏர் முருகதாஸ் கமல் கிட்ட சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம அஃபிஷியலான அனவுன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் காத்திருந்தா ஆகணும் அப்படி துப்பாக்கி டூ படத்தில் கமல் நடிச்சா எப்படி இருக்குன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் சினிமா பற்றின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க